நீட் பிஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனுடைய ஆல் இந்தியா கவுன்சிலிங் அப்டேட் என்னென்னா ரெசிடென்ட் டாக்டர்ஸ் தே ஆர் கோயிங் ஃபார் த ஸ்ட்ரைக் எகைன் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டுவெண்ட்டி செவன்த் நவம்பர்லேருந்து ஸ்ட்ரைக்கு நடந்துகிட்ருக்கு அதில் வந்து நைன்த் டிசம்பர் வந்து தே ஹாவ் விட்ரான் த ஸ்ட்ரைக் ஃபார் ஏ வீக் டில் சிக்ஸ்டீன்த் ஸோ நேற்றைய கூட அவங்க வந்து ஒரு ரிமைண்டர் கொடுத்தாங்க ஃபார் த ஹானரபிள் யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஃபார் ஃபாஸ்ட் ட்ராக்கிங் த சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் அண்ட் எக்ஸ்பிரேட்டிங் த பிஜி கவுன்சிலிங் ஆனால் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதுவரைக்கும் அந்த ஓவர் ஓவர் பேடன் ரெசிடென்ட் டாக்டர்ஸோட கோரிக்கையை வந்து செவி சாய்க்கவே இல்லை ஸோ டுடே ஃபிஃப்டீன்த் வந்து அங்கே ஃபோர்டாக வந்து இன்டிமேட் பண்ணிருக்காங்க யூனியன் ஹெல்த் மினிஸ்டரிக்கு ஃப்ரம் செவன்டீன்த்லேருந்து நாங்கள் வந்து மேசிவ் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் ஃப்ரம் த ரொட்டீன் சர்வீஸ்லேருந்து எமர்ஜென்சி சர்வீஸ் ஆஃப் த ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி ஸோ இந்தியா முழுக்க உள்ள எல்லா க ஹாஸ்பிட்டல்லையும் வந்து அந்த ஈவன் இந்த எமர்ஜென்சி சர்வீஸ் கூட நாங்கள் வந்து பாய் கட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ லெட்டஸ் வெயிட் அண்ட் சீ தட் நோ தேர் டிமேண்ட்ஸ் அவங்க எந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து துரிதமாக அவங்க நடவடிக்கை எடுக்காங்கன்னு தெரியல ஸோ ஃபார் த ஃபாஸ்ட் ட்ராக் இந்த சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சிக்ஸ்த்து ஹியரிங் வந்து ரிப்போன் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறாங்க பட் இது வரைக்கும் இதுக்கும் முடியல ஸோ லேட்டஸ்ட் வெயிட் ஃபார் தனதர் அப்டேட் டில் தன் பை ஃப்ரம் அமேஜான்வர் டேக் கேர் பை பை